அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து டே 28-29 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வீடியோ பார்க்கலாம். அது கூட வந்து வாழைப்பூ ரெசிபியும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊர் கடற்கரைக்கு தான் போக போகிறேன். மகம் இல்லைங்களா, அதை பார்க்குறதுக்காக நான் போக போகிறேன். எங்கள் ஊர் வந்து கடலூர், பீச் பேர் வந்து சில்வர் பீச், அதுதான் பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த என்னோடய சேனலை வந்து இருக்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம சேனலில் இன்னும் உங்களுக்கு நிறையா வந்து டயட் சம்மந்தமான ரெசிபிஸும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸ் வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதில் வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருப்பேன். இதில் வந்து நான் ஸ்பீடாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தொப்பை குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாங்க் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு தொப்பையும் நல்லா குறையும், கையில் இருக்க சதையும் வந்து நமக்கு நல்லாவே குறையும். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க, அக்கா எனக்கு வந்து உடம்புலாம் நல்லா வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, ஆனால் வந்து எனக்கு கை வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து கையில் இருக்கிற சதை வந்து குறையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கை குறையிறதுக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி சைடு பிளாங்க்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து கையும் நல்லா உங்களுக்கு குறையும், இது வந்து தொடையும் நல்லா வந்து உங்களுக்கு குறையும், ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து காலையில் வந்து வெறும் வயிற்றில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பண்ண முடியும். நமக்கும் நல்லா வந்து உங்களுக்கு சாப்பிட்ட பிறகு பண்ணுறதோட ஒரு நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். காலையில் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் கூட நீங்கள் வாக்கிங் போகலாம். பிரித்து பிரித்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 counts தான் பண்ணணும். அதை வந்து படிப்படியாக வந்து ஒரு 10, அதுக்கப்புறம் 15-20 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சோயா மீல் மேக்கர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மீல் மேக்கர் வந்து நம்ம லோ கலோரி டயட்டில் கொஞ்சமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 20 gram அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதுவுமே வந்து நம்ம லோ கலோரி டயட் ஃபாலோ பண்ணும்போது அளவாக சாப்பிட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் கிடையாது. அதிகமாக சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாகிடும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆயிலும் வந்து கண்டிப்பாக வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ண பாருங்கள். சின்ன பசங்க நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸ்னால், நிறையா பேர் சின்ன பசங்களும் பார்க்குறீங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து நல்லா ஸ்கிப்பிங் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10-20 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்லா நம்ம வாக்கிங் போகிறதோட ஸ்கிப்பிங் பண்ணும்போது இன்னும் நல்லாவே சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து சுட தண்ணி தான் குடித்தேன். சுட தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து 1/2 hour கழித்து டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கணும். வெறும் வயிற்றில் டீடாக்ஸ் வாட்டர் நம்ம குடிக்கக்கூடாது. சுட தண்ணி சாதாரணமாக ஒரு நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். டீடாக்ஸ் வாட்டர் ரெசிபி ஒன்றா நான் தனியாகவே போட்டிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காலையில் வந்து கொள்ளு பார்லி கஞ்சி தான் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சமமா எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா வாழைப்பூ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாசத்துல ஒரு தடவை வாழைப்பூ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கும் வந்து ஆனா வாழைப்பூ கட் பண்றதுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு. எங்க அம்மா தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கூட்டு சேர்த்து பார்ப்போம். இப்போ வந்து பருப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பொடி இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து நான் இது கூட சேர்த்துக்கிறேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு வாழைப்பூவுமே வந்து இப்போ நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து மாதத்தில் ஒரு தடவையாவது 2 தடவை முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைலாம் நமக்கு வந்து சரியாகும் நல்லாவே. உங்களுக்கு வந்து சில வாழைப்பூ வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இந்த வாழைப்பூ வந்து அந்தளவுக்கு துவர்ப்பு இல்லை. கொஞ்சம் உங்களுக்கு துவர்ப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. இல்லை பசங்க சாப்பிடலன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அடைலாம் செய்வோம் இல்லையா, வடை செய்வோம் இல்லையா, மசால் வடை மாதிரி கூட நீங்கள் இந்த வாழைப்பூ வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம முடி வச்சுட்டு ஒரு 4-5 whistle வச்சு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான்.
நல்லாவே உங்களுக்கு சீக்கிரமாக வந்து குழஞ்சி ரெடி ஆகிடும். அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து இப்போ வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு பதில் கேழ்வரகு தோசை கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கேழ்வரகு இல்லை கம்புல மாவில் தோசை, கேழ்வரகு கம்பு மாவில் சேர்த்த இட்லி, அந்த மாதிரி கூட மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். அப்படி ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா வந்து நிறையா தண்ணி வச்சு ரைஸை வந்து வடித்து எடுத்துக்கணும். சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, அது கேழ்வரகு தோசையாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சமான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து நம்ம காப்ஸ் வந்து கட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஒரு சப்பாத்தி எடுத்தால் கூட போதும். கேழ்வரகுனாலும் அப்படி தான், நான் கேழ்வரகு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மூணு நாலு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, அதுலேயும் ஒன்று ரெண்டு அப்படி தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து வெயிட் லாஸ் நடக்கும். இல்லைனா வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் குறைய மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் இதையும் குவான்டிட்டி வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு பொருட்கள் வந்து கம்மியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடாக நடக்கும். இப்போ வந்து நல்லா கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா அப்படியே மசிச்சு விட்டுட்டு இது கூடவே வந்து தாளிப்பும் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் விட்டுட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பட்டை கிராம்பு பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தாளிப்பை இதில் போட்டுட்டு இது கூடவே வந்து தேங்காய், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதில் வந்து பாசிப்பருப்பும் அதுக்கப்புறம் நீங்கள் தோரம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து வள்ளிக்கிழங்கு தான் வந்து இப்போ வறுக்க போகிறேன். வள்ளிக்கிழங்கு வந்து அதான் ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லுவாங்க, இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. இருந்தாலும் அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும், இது அதிகமான அளவுக்குலாம் எடுத்துக்கக்கூடாது. மற்ற கிழங்கு வகைகள்லாம் நமக்கு அதிகமாக எடுத்துக்கூடாதுவாங்க, ஆனால் ஸ்வீட் போட்டுட்டு வெயிட் லாஸ்க்கும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயிலே நான் வந்து சேர்த்துட்றேன். இரும்பு வண்ணனில் நம்ம வறுக்கும்போது நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அது கூட சேர்த்துட்டு இப்போ வள்ளிக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான், அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது, நம்ம என்ன ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சுட்டோம் அதனால் தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இதுவே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். அந்த நம்ம எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டதுனால அந்த பச்சை வாசனையும் நமக்கு சீக்கிரமாக போயிடும். சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வள்ளிக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சமைச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து மகத்துக்காக எங்கள் ஊர் கடற்கரைக்கு தான் இப்போ நான் கிளம்ப இந்த தடவை வந்து மகம் வைக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா நிறைய பேர் போயிட்டு கேட்டப்போ உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பிப்போம்.
நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த மயில் தொகை இருக்கும்போது குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மயில் தொகை வந்து நம்ம சாமி வளர்க்குறது இல்லைங்களா அதில் வந்து எரித்து அந்த சாம்பலை வந்து தேனில் குழைச்சி கொடுப்பாங்க. இந்த சின்ன கை குழந்தைங்களாம் வந்து வாமிட் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தாக்கா. இதுலேயும் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இந்த மயில் தொகையில். அதுவும் இல்லாமல் திஷ்டிக்கும் வைக்கலாம். நம்ம சாமி செல்ஃபில் எங்கெல்லாம் இந்த பல்லிலாம் வரும் பாருங்களா, அந்த இடத்துலலாம் வச்சோம்னாக்கா பல்லி வந்து வராது, அசிங்கப்படுத்திட்டு போகாது. இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி அலங்காரம் பண்ணி அதுக்கு அப்புறம் ஹெல்மெட்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் நம்மளோட செக்ஷன்னா என் பொண்ணுக்கு வந்து கம்மல்லாம் நல்லா டிசைன் டிசைனாக பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அதனால் வந்து கம்மல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு கம்மல்லாம். அவள் நல்லா டிசைன் டிசைனாக போடுவோம், அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஜார்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ரொம்பவே அதாவது நம்ம நார்மலாக ஒரு பெரிய ஷாப்புக்கு போய் வாங்குற விலையோட கம்மியான விலை தான். நிறைய வந்து ஜார்லாம் இருந்தது. இதெல்லாம் நம்ம வாங்குறோமோ இல்லையோ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா அழகழகாக இருந்தது அவ்வளோ ஜார். ஊருக்கா அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து இதில் மாற்றிக்கலாம். பிளாஸ்டிக்கில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பதில் வந்து நம்ம இந்த மாதிரி பீங்கான் ஜாரில் வைக்கலாம். விலையும் ரொம்ப கம்மி தான். ஷாலு அப்புறம் கரும்பு ஜூஸு. ஆனால் நம்ம இந்த டயட்டில் கரும்பு ஜூஸ் கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து சுகர் சேர்க்காமல் கொடுங்கன்ட்டு நீங்கள் ஜூஸ் கேட்கும்போது சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து சுகர் சேர்க்காமே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வெளியில் போகும்போது நம்ம அந்த மாதிரி ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கலாம், இளநீ குடிக்கலாம். நல்ல கும்பல். நிறைய பேர் வந்து இந்த புடவை அதெல்லாம் வந்து இங்கே கடலில் விடுவாங்க. அவ்வளோ துணியும் இங்கே இருக்கும். எல்லாம் வந்து அதை எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. இங்கே அம்மிக்கல் 750 ரூபான்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன பையன் என்ன வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னால் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த சின்ன பையன் உட்காந்து அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. ஆட்டுக்கல்லாம் 750. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட தான் போகிறேன். வள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ கூட்டு, அதுக்கப்புறம் சப்பாத்தி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தர்பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வரும்போதே நாங்கள் வந்து தர்பூசணி பழமும் சீப்பாக தான் விற்றாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுதான் வந்து நான் ஜூஸ் போட்டு இப்போ குடிக்க போகிறேன். கண்டிப்பாக ஆனால் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இதுவே நல்லா இனிப்பாக தான் இருக்கும். மணி வந்து 5:45 ஆகுது. 5:45 ஆகுது. இப்போ வந்து இங்கே இருக்க அரும்பெல்லாம் ஃபஸ்ட்டு பறிக்கணும். அரும்பை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் துணி, எல்லா துணியும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம். டைம் என்ன ஆகுதுன்னா 6:20 ஆயிடுச்சு. நான் வந்து இந்த பாருங்க அரும்பு பறிச்சுட்டு செடி இருக்குதுன்னா அதில் அரும்பு பறித்து கட்டுறது ஒரு பெரிய வேலை. அரும்பு பறிச்சுட்டு துணி எல்லாத்தையும் எடுத்து மடித்து வச்சுட்டேன். இப்போ தான் நடக்கவே ஆரம்பிக்க போகிறேன். 6:20 ஆகுதா? ஒரு 7:20 வரைக்கும் நம்ம கண்டிப்பாக நடந்தே ஆகணும். மணி வந்து 7:05 ஆகுது. மகம் பௌர்ணமி இல்லையா, நிலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. 7000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்துச்சு. ஒரு 321 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு க்ரீன் டீ தான் நான் இப்போ வந்து குடிக்க போகிறேன். அது கூட வந்து தர்பூசணி பழம் தான் நான் சாப்பிட போகிறேன். கேலரிஸ் பார்த்தீங்கனாலும் 1000 கேலரிஸ்க்குள்ளே தான் வந்தது.
இப்போ வந்து நம்ம டே 29க்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் வந்து நான் வந்து ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன், நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு வேணால் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் வந்து அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிற பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இது கூட இஞ்சி சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு போக போக அது பழகிடும். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கும் போது நமக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் தீரும், உங்களுக்கு ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்தும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட் தான் நான் வந்து இப்போ காலையில் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் மாதுளம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து ஃப்ளாக்ஸ் சீட் தான் பொடி பண்ணி எடுத்திருக்கேன், அதாவது ஆலி விதை. இது வந்து நமக்கு வந்து எல்லா மல்லிகை கடலுமே இப்போ கிடைக்குது, அது வாங்கி நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அது கூட எந்த சாலடு ஜூஸ் அது கூட வந்து நம்ம ஒரு நாளைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, தேவையில்லாத கிரேவிங்ஸ்லாம் நமக்கு வந்து வராது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து கீரை தான் வந்து நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன், அரைக்கீரை தான். நான் அப்படியே வந்து அந்த தண்டு எல்லாமே கட் பண்ணி போட்டிருக்கேன், வேர் மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே தான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கீரை, அது கூட வந்து வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து ஒரு 10 பல் வந்து பூண்டு அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வேணால் நீங்கள் புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமான அளவுக்கு. அதை வந்து நம்ம எப்பயும் வடகம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாளிப்பு போட்டு கீரையை கடைஞ்சி எடுத்திருக்கேன். 1 சப்பாத்தி 2 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் முட்டை சாப்பிடலாம் அப்படின்னா நீங்கள் அது கூட பாசிப்பருப்பு கூட சேர்த்து கூட நீங்கள் கீரை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு 7 ஆகுது இப்போ வந்து வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து நம்ம பொறி விற்கிற கடையெல்லாம் விற்கும் பாருங்கள், உப்பு கடலில் இது வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் சுண்டல் செய்ய முடியாதப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய நைட்டுக்கு வந்து டின்னர், ஓகேங்களா. கேலரிஸ் பார்த்தாலும் 1000 கேலரிஸ் தான் வருது. இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் நமக்கு வந்து நல்லாவே வந்து வெயிட் லாஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நைட் வந்து டீடாக்ஸ் வாட்டர் தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மறுநாள் குடிக்கிறதுக்காக. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஏன்னா 2 நாள் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அக்கா நீங்கள் 1 நாள் வீடியோ போடுறீங்க, 1 நாள் வீடியோ வராதனால எங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் நான் 2 நாள் வீடியோவும் நான் உங்களுக்கு 1 நாளாக உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து கரெக்டாக சீட் பண்ணாமல் டயட் ஃபாலோ பண்ணுங்கள், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம வெளியில் ஷாப்பிங்கும் போயிட்டு வந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம டயட்டை பற்றி மட்டும் பேசாமல் கொஞ்சம் இதுவும் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.